நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிப்டி ஒரு 40 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனால் ஏறினது என்னமோ இன்னைக்கு ஒரு பெரிய 100 புள்ளிகளை தாண்டி பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆகலை. நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சார் ஏறிட்டு இருக்கு நிப்டி, நம்ம பையிங் பண்றதுக்கான வாய்ப்பை இழந்துட்டோமா, மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொரு விஷயம், டிஏஐஸ் வந்து நிறைய வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன எஃப்ஐஐலாம் நீங்கள் வந்து வெளியே போங்கப்பா அப்படின்ற மாதிரி, வாய்ப்பு இல்லை ராஜான்ற மாதிரி எல்லாம் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டிஏஐஸ். யார் இந்த வாய்ப்பு வந்து தவறாமல் பயன்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஐஸ் தான். சும்மா அடிச்சு பின்றாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அதை பற்றி நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லை, எதுக்காகவும் பை கால்ஸ் கொடுக்கறதில்ல, எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லை, நானும் செவி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ட்ரேட் பண்ணுறாங்களோ ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டியோட ட்ரெண்டு எப்படி இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய டேக்ஸ் போட்டு நம்ம டெப் ஃபண்டு இதுக்கெல்லாம் வந்து எஃப்என் எஃப்என்டோக்கெல்லாம் வந்து நிறைய டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டிடி டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி டேக்ஸ் எல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எஃப்என்டோக்கெல்லாம் பண்ணுறவங்க தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையில்லாத வேலை அதெல்லாம் நமக்கு பங்கு சந்தையாக பயனுள்ளதாக மட்டும் பயன்படுத்துங்க. எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பணத்தை இழந்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, எப்படியும் 6 மாதம் அதிகபட்சம் எஃப்என்டோ பண்ணுறதுல மிகப்பெரிய பெரு முதலைகள் தவிர நம்மளை மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகபட்சம் 1 வருஷம் எஃப்என்டோ பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தால் பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அவரோட மன தைரியங்கள் குறைந்து போது பங்கு சந்தைங்கிறதே ஒரு வேண்டா வெறுப்பாக அதை வந்து டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16,985 தான், 17,000 கட் பண்ணது, மறுபடியும் கீழே தான் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதோட என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணத்தை கையில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க அப்படிங்கிறது தான். இந்த 16,800 அப்படிங்கிறத நான் பிரேக் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வராது சார், நீங்கள் என்ன சார் இப்படியே சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுனா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மார்க்கெட் 16,800 பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு. கண்டிப்பாக 16,800 நிஃப்டி பிரேக் பண்ணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அதை வந்து நான் உங்களோட கருத்தை வந்து எனக்குள்ளே துணிக்க விரும்பலை. ஏன்னா மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது தான் என் மார்க்கெட்டோட முக்கியமான விதியே, அவ்வளோதானே. இன்னும் இந்த கீழே வந்துட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதில் மட்டும் இல்லை, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெரிய அளவில் பார்ட்டிசிபேஷன் இல்லை மார்க்கெட்டில். 40,000 வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இனிமேல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஆர்பிஐ எப்போ என்ன சொல்கிறது, யூஎஸ் பட்ரோட நியூஸ், இது எல்லாமே மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஒரு அதல பாதாளத்தில் கொண்டு வந்து தான் வச்சுருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா 39,431 அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க். எனக்கு தெரிஞ்சு இந்த 39,000 கண்டிப்பாக கட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போது இந்த வீக்கே கூட அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி முக்கியமான நிறைய சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 126 புள்ளிகள் மட்டும்தான் பாசிட்டிவ். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டுன்னு எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் அப் ட்ரெண்டுக்கு போயாச்சு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. இன்றைக்கி மேக்ஸிமம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. பட் ஆனாலும் நீங்கள் ஸ்டாக்ஸ்குள்ளே உள்ளே வாங்க. அது மட்டும் இல்லை, ரிலையன்ஸை பற்றி நான் இன்னும் நிறைய நியூஸ் சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் கேளுங்கள், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இன்றைக்கி. அது டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா கிரசீம், ரிலையன்ஸ் அண்ட் சிப்லா கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. மறுபடியும் இந்த ஃபார்மசூட்டிக்கல் செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் க்ரீன் சிக்னலோட ஓடிட்டுருக்கு. எஸ்பிஐ கூட இன்றைக்கி பாசிட்டிவ் சிக்னல் தான். டாப் லூசர்ஸில் அதானி போர்ட், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எம் அண்ட் அப் அண்ட் டாடா மோட்டார்ஸ் அண்ட் பவர் கிரிட் கார்பரேஷன், இதெல்லாமே மேக்ஸிமம் ரெட்டில் தான் இருந்தது. இல்லை முக்கியமான மார்க்கெட் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.24% மட்டும் தான் பாசிட்டிவ். இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து மைனஸில் தான் இருந்தது. ரொம்ப பெரிய அளவுலலாம் நிஃப்டி 100லாம் 0.10, நிஃப்டி 200லாம் 0.03. இந்த நிஃப்டி 50 ஏறினால இந்த இண்டெக்ஸ் மட்டும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. இல்லை செக்டரல் இண்டெக்ஸ்லேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஏறினது நிஃப்டி ஃபார்மா,
ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன், சிப்லாலாம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி 0.09% தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸிமம் ஆட்டோ செக்டார் எல்லாமே இது. அதே மாதிரி மீடியா வந்து ரொம்ப டவுனுக்கு போயாச்சு, 1.08% வரைக்கும் மீடியா வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மீடியாக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஃபேவரபுளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இங்கேயே காமிக்கிறேன், நிஃப்டி மீடியாவில் வந்து அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இல்லை, ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுனாக இன்னும் கீழே வந்தாச்சு. ஸோ மொத்த புள்ளிகளையுமே கிட்டத்தட்ட 1700 அவங்க இறங்கி கிட்டத்தட்ட லாஸ்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1677 புள்ளிகள் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இங்கே ஜீல் பிவிஆர் இதெல்லாம் இறங்க ஆரம்பிச்சோடனே அது கடகடன் கீழே வந்தாச்சு. அதில் பார்த்துக்கிட்டா நெட்ஒர்க் 18, டிவி ப்ராட்காஸ்டிங், ஹாத்வே, சன் டிவி எல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் நம்பிட வேண்டாம். லோ ஹை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு 3 மாதங்களில் மிகப்பெரிய ஃபாலை சந்திச்சிருச்சு சன் டிவி. அதே மாதிரி வேற என்ன இண்டெக்ஸை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ல போடுங்க, நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். முக்கியமாக இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸோட செல்லிங்ஸ் வந்து கூட இந்த டிஐஸோட பையிங் ட்ரெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இது வந்து எவ்வளோ தூரம் போகுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் டவுட் வர அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பையிங் வேல்யூ 4883 கோடிக்கு பை பண்ணிட்டு 5774 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 890 கோடி வந்து எஃப்ஐஎஸ் அவங்களோட ஸ்டேக்ஸ் செல் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, டிஏஎஸ் கூட கணக்கு பாத்தீங்கன்னா 5375 கோடி பை பண்ணிட்டு செல்லிங் 3566 கோடி, கிட்டத்தட்ட 1808 கோடி நெட் வேல்யூக்கான பணம் புதுசாவே உள்ள வந்திருக்குது. அதுதான் முக்கியம். அதுலேயே முக்கியமா நெட் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 918.3 கோடி வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு டிஏஸோட பார்ட்டிசிபேட்னால கூட மார்க்கெட் மேலே ஏறி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமான நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜேபி மோர்கன் வந்து ஹிண்டால்கோ வந்து ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து நெக்ஸ்ட் ஆனால் நியர் டேர்ம் ஏர்னிங் சுட்டு இம்ப்ரூவ் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஹிண்டால்கோ அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பத்தி நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஏஎக்ஸை பற்றி ஒரு நியூஸ் இன்னைக்கு முக்கியமான நியூஸ். த டால்மியா பிளான் டு ஃபர்தர் ரெடியூஸ் ஃபைனலி எக்ஸிட் என்டையர் ஸ்டேக்ஸ் இன் ஐஏஎக்ஸ். ஐஏஎக்ஸை விட்டு அவங்க வெளியே போகிறதுக்கு டால்மியா வந்து பிளான் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேக்ஸை விற்றுட்டு மொத்தமாக வெளியே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக டால்மியா குரூப் கையில் மட்டும் 14.81% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து ஐஏஎக்ஸோடது வந்து த்ரூ 3 entities வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை விட்டு ஐஏஎக்ஸ் வெளியே போகும்போது ஐஏஎக்ஸ் இன்னும் இறங்கும். ஸோ ஸ்டாக்ஸை வச்சுருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் அது ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்களும் கொஞ்சம் வெளியே போய் நின்றுக்குங்க, அப்புறமா நம்ம உள்ளே வரதை பற்றி நம்ம யோசிச்சுக்கலாம். முக்கியமான பங்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் ரிலையன்ஸை பற்றிலாம் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ரிலையன்ஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டாருக்குள்ளே உள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ் சோப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாவே இருக்குது, ரிலையன்ஸ் சோப்பு. அது மட்டும் இல்லை, ரிலையன்ஸ் ஒரு 25% அதை நம்ம என்ன சொல்லுது, பாத்திங் சோப்ஸ் மட்டும் கிடையாது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுற சோப்பு, அது மட்டும் இல்லாமல் கிளீனர்ஸ், அது இல்லாமல் ஃப்ளோர் கிளீனர், அந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்குள்ளேயும் உள்ளே வராங்க. அதுவும் நிறையா அவங்க ஆப் வழியாக உள்ளே வந்து விற்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். என்னன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். அதுலேயே வந்து இவங்க விலை குறைவாக கொடுக்குறாங்க. எப்போதுமே நம்ம ரிலையன்ஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு சீப்பு தான் அப்புறமா தான் டாப்பு அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு சீப்பாக கொடுப்பாரு, அப்புறமா டாப்பில் போய் நிற்பார் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ ஜியோ ஃப்ரீயாக வந்த மாதிரி ஜியோ கொடுத்துட்டு இப்போ அதிகபட்சமாக போட்டு தள்ளுறாரு பாருங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விலை உயர்வு கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து அவங்களோட ட்ரெண்டை வந்து அவங்க நம்மளோட கஸ்டமர்ஸை இழுக்கிறதுக்காக ரிலையன்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் அதிகபட்சமாக செய்வாங்கன்றது நமது சராசரி மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து எப்போ பையிங் ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து 400 அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டே இருந்தோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கீழே போயிடும் தான் தோணுது. இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 கீழே போனாலே நீங்கள் அந்த அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு, இது வந்து ஒரு இதே இல்லை, எந்த ட்ரெண்டுமே இல்லை, எல்லாம் டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால நீங்கள் அக்குமுலேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் தான், அதனால் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக விப்ரோனும் நஷ்டத்தில் போய் அப்படியே தரமட்டத்துக்கு போயிடாது, அந்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. டாடா ஸ்டீலும் 100 கீழே வந்தால் பை பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டாக்கை பற்றியான ஒரு அவேர்னஸை மட்டும் க்ரியேட் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிந்த பங்குகளை, நன்கு புரிந்த பங்குகளை மட்டும் வாங்குங்க, தெரியாத பங்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. வேறு என்ன ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக.